வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன சைஸாக 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட்டு வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக பறைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், ஏன்னா முட்டை வேறு ஆட் பண்ணணும், அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கவனமாக ஊற்றணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவனை கேரட் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ எல்லாமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து நல்லா நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, இதில் வந்து எல்லா சுவையும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். சாட் மசாலா சேர்த்தோம்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். பிரெட்டுக்கு வந்து 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதலே வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது, பார்த்துட்டு கவனமாக ஊற்றணும். தண்ணி நிறைய ஊற்றிட்டு அப்புறம் முட்டையும் ஊற்றணும்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்புறம் தோசை வந்து ஊற்ற வராது. அதனால் கெட்டியாக வச்சுக்கலாம். முட்டை வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்தாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாயிருச்சு, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். வந்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப தோசை மாதிரிலாம் தேய்க்க வராது, லைட்டாக அப்படி இந்த மாதிரி பரப்பி மட்டும் விடுங்க போதும். இப்போ வந்து வேகட்டும், மிதமான தீயிலே இருக்கட்டும். இது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பிரெட்டு எக்கும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான பிரெட் ஆம்லேட்னே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.